முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைத்திரு வசனங்கள் 2-6 வரை. மோசே மக்களை நோக்கி கூறியது, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிப்பீர்களாக. இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இஸ்ரவேலே, அவற்றிற்கு செவிகொடு, அவற்றை செயல்படுத்த முனைந்திரு. அதனால் உன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு வாக்களித்தபடி பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டில் நீ நலம் பல பெற்று மென்மேலும் பெருகுவாய். இஸ்ரவேலே, செவிகொடு. நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. 2 வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 23-28 வரை. சகோதரர் சகோதரிகளே, லேவியர் குலத்தை சார்ந்த குருக்கள் சாவுக்கு ஆளானவர்களாய் இருந்ததால் தம் பணியில் நிலைத்திருக்க முடியவில்லை. வேறு பலர் தொடர்ந்து குருக்களாயினர். இவரோ என்றென்றும் நிலைத்திருப்பதால் மாறாத குருத்துவ பணியை பெற்றுள்ளார். ஆதலின் தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராய் இருக்கிறார். அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார். இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவராகிறார். இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டவர். ஏனைய தலைமை குருக்கள் செய்வது போல முதலில் தம்முடைய பாவங்களுக்காகவும் பின்னர் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இவர் நாள்தோறும் பலி செலுத்த தேவையில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியாக செலுத்தி இதை ஒரே ஒரு முறைக்குள் செய்து முடித்தார். திருச்சட்டப்படி வலுவற்ற மனிதர்கள் குருக்களாக ஏற்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அத்திருச்சட்டத்திற்கு பின்னர் ஆணையிட்டு கூறப்பட்ட வாக்கின் மூலம் என்றென்றும் நிறைவுள்ளவரான மகனே குருவாக ஏற்படுத்தப்படுகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மாட்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, திருவசனங்கள் 28 தொடங்கி 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் ஜீசு அவர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருப்பதைக் கண்டு அவரை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதுக்கு ஜீசு, இஸ்ரேலரே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இதைவிட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதுகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்தவரிடம் அன்பு செலுத்துவதும் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததைக் கண்ட ஜேசு அவரிடம், நீர் இரையாற்றி நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சந்தோஷமான காலை நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளுடன் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இறை வார்த்தைகள் எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் அறிந்திருந்தால் மட்டும் போதாது, ஆண்டவருடைய வார்த்தைகளை மனனம் செய்தால் போதாது,
அந்த வார்த்தைகளை எல்லா சூழ்நிலையிலும் கடைப்பிடித்து வாழுகின்ற மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய செய்தியாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவிடம் வந்த இளைஞன் இறை வார்த்தைகளை நன்றாக அறிந்திருக்கின்றான். அந்த இறை வார்த்தைகளை மையப்படுத்தி தர்க்கிக்கின்ற ஆற்றல் உள்ளவனாகவும் இருக்கின்றான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், அவன் அறிந்திருந்த தெரிந்திருந்த இறை வார்த்தைகளை வாழுவதற்கான அர்ப்பணம் அவனிடம் இருக்கவில்லை. ஆண்டவர் இயேசு இன்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுக்கின்ற அழைப்பு என்னவென்றால், நாங்கள் அறிந்திருக்கின்ற படித்திருக்கின்ற இறை வார்த்தைகளை எந்த அளவிற்கு வாழுகின்றோமோ அந்த அளவிற்குத்தான் நாங்கள் இறைவனுடைய ஆசீர்வாதங்களையும் இறைவன் முன்னிலையில் மகிழ்ந்திருக்கின்ற ஆசீரையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நினைவூட்டுகின்றது. பல நேரங்களிலே நாங்கள் இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகின்றோம். என் குருக்களாகிய நாங்கள் இறை வார்த்தைகளை போதிக்கின்றோம். இறை வார்த்தைகளை போதிப்பது கடவுளுடைய பிள்ளைகளின் அடையாளம் அல்ல, மாறாக நாங்கள் போதிக்கின்ற பகிர்ந்து கொள்ளுகின்ற இறை வார்த்தைகளை எந்த அளவிற்கு வாழுகின்றோமோ, எவ்வளவு அர்ப்பணத்துடன் ஆசையுடன் நாங்கள் அதை வாழ முயற்சிக்கின்றோமோ அதுதான் முக்கியம். அன்பான சகோதரங்களே, இளைஞன் தன்னுடைய அறிவை வாழ்வதற்கு அவன் விரும்பவில்லை, தன்னை அர்ப்பணிக்கவில்லை. ஆகவே கவலையுடன் அவன் திரும்பிச் செல்லுகின்றான். அதே போன்றுதான் நாங்களும் இறை வார்த்தைகளை அறிந்திருந்தால் மகிழ்ச்சியில் வாழ முடியாது, வாழ்க்கையில் நிறைவை அனுபவிக்க முடியாது. மாறாக அறிந்திருக்கின்ற இறை வாழ்க்கையை வாழுகின்ற பொழுதே ஆசீர் நிறைய பெற்ற மக்களாக வாழ முடியும். இன்றைய நாளில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் நாங்கள் அறிந்திருக்கின்ற இறை வார்த்தையை எங்கள் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வரம் கேட்டு ஜபிப்போம். எல்லாம் வல்ல அன்பான ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் அறிந்திருக்கின்ற உம்முடைய வார்த்தைகளை உண்மையான உள்ளத்துடன் நாங்கள் அர்ப்பணத்துடனும் வாழ்ந்து நீர் எங்களுக்கு தருகின்ற ஆசீரை நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.